ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ் ரூம் ஸ்டடிஸ். இன்னைக்கு லைஃப் சயின்ஸில் நம்ம டைஜஸ்டிவ் டிசார்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சஜஷன் பாக்ஸை செக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதலாவதாக பார்க்க போகிற டிசார்டர் என்னென்னா ஜாண்டிஸ். இதோட கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவரில் பைல் ஜூஸ் அப்படிங்கிற ஒன்று செக்ரீட் ஆகும். இது எக்ஸஸாக ஆகிற நிலைமையில் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் ஸ்டோர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது தான் இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிறது உருவாகுது. இதோட காசுன்னு பார்த்தோன்னா லிவரோட மேல் ஃபங்க்ஷன் தான் கருதப்படுது. இதோட முக்கியமான சிம்டம்ஸ் வந்து, முதல்ல நம்மளோட ஸ்கின்னும் நம்மளோட கண்களில் இருக்கிற வெள்ளை போர்ஷனும் எல்லோவாக ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் மோசமாக அடையும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிசார்டர் டயேரியா. இதோட கண்டிஷன் நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட போவல் மூமெண்ட்டோட அப்நார்மல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம். போவல் மூமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட குடல் இயக்கம் தான் போவல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடியிலேருந்து ரிலீஸ் ஆகிற வேஸ்ட் பார்ட்டிகளில் அதிகமான லிக்விடிட்டி இருந்தால் டயேரியாங்கிறது உருவாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதோட முக்கியமான காசுன்னு பார்த்தோன்னா, வேறு சில வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளோட ஸ்டொமக்கில் சில விதமான இரிட்டேஷன் ஏற்படும். அதுதான் இதோட முக்கியமான காசாக இருந்துகிட்ருக்கு. இதோட சிம்டம்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா, கிராம்ப்ஸ், ஹெட்ஏக், நாய்ஸியா, வாமிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியமான சிம்டம்பாக கருதப்படுது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வாமிட்டிங். இது ஒரு காமனான விஷயமா இருந்தாலும் இது எதனால் ஏற்படுதுன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள தேவையில்லாத பொருட்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எஜெக்ட் பண்ணும்போது நம்மளோட வாய் வழியாக இது வாமிட்டாக வெளியே வரும். அதுதான் இதோட காமன் கண்டிஷனாக இருந்துகிட்ருக்கு. இதோட காசுன்னு நம்ம பார்த்தோன்னா, இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை அதிகமாக சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை ஃபுட் பாய்சனிங்காக இருக்கலாம். இதோட பேசிக் சிம்டம்ஸ்ன்னு நம்ம பார்த்தோன்னா, வேர்க்கிறது, அதே சமயம் ஸ்டொமக்கில் இருக்கிற டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல், இதை நாய்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிசார்டர் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லப்படுற டிசார்டர் தான். இதோட கண்டிஷன் நம்ம பார்த்தோன்னா, நம்மளோட ஃபேஸஸ், அதாவது வேஸ்டஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அதிக நேரம் நம்மளோட பிளாடரில் இருக்கும். நார்மலாக இருக்கிற டயத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனாக தான் நம்ம கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட டயட் வந்து ரெகுலராக இல்லாதனாலும், நம்ம சரியான அளவில் வாட்டரும் ஃபைபர் கண்டென்ட்டும் எடுக்காதனாலும் இந்த டிசார்டருங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட சிம்டம்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா, கிராம்ப்ஸ், வலி, வாமிட்டிங்காக இருக்கட்டும், அதே சமயம் குடல் இயக்கத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஸ்வெல்லிங் இந்த மாதிரி விஷயந்தான் பொதுவான சிம்டம்ஸாக கருதப்படுது. இந்த வீடியோவில் நம்ம டைஜஸ்டிவ் டிசார்டர் பற்றி ரொம்பவே அழகாக பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.